ஆக்ட்ரஸ் பூஜா தமிழில் ஜேஜே படத்து மூலமா மாதவனுக்கு ஜோடியா இன்ட்ரடியூஸ் ஆனவங்க. அதுக்கப்புறமா அட்டகாசம், உள்ளம் கேட்குமே, பட்டியல், ஓரம்போ, நான் கடவுள் மாதிரியான பல படங்களை நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் கடவுள் படத்துக்காக ஸ்டேட் அவார்ட் கூட வின் பண்ணாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆனவங்க அப்பப்போ ஒன்று ரெண்டு தமிழ் படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஸ்ரீலங்கன் மாடல் தீபக் சண்முகநாதனுக்கும் 2014 என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. பட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர அந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஆக்ட்ரஸ் பூஜாவுக்கும் ஸ்ரீலங்கன் பிசினஸ்மேன் பிரசாந்த் தேவித் தேவனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இது அவங்களோட ரகசிய திருமணம்னு நம்ம ஊர்ல சொல்லிக்கிட்டாலும் அவங்க ஊர்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான வெட்டிங்கா தான் நடத்திருக்காங்க. பூஜா பிரசாந்தோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் இவங்க தன்னோட வெட்டிங் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி அவ்வளோ அழகா இவங்களோட வெட்டிங்கை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிரீம் கலர் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி பூஜா என்ட்ரி கொடுத்தாங்க. இவ்வளோ அழகா அவங்கள பார்த்த உடனே மாப்பிள கையில பூஜாவை தூக்கிட்டாரு. சோ பூஜா பிரசாந்தோட வெட்டிங் ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்லபடியா நடந்திருக்கு. ஆமா, இது ஒரு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம பூஜாவோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது, இவங்களோட போட்டோஷூட் வச்சு பார்க்கும்போது இது லவ் மேரேஜா இருக்கதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களோட வெட்டிங்க்கு நம்ம ஊர்ல இருந்து எந்த செலிபிரிட்டிஸும் போகல. மேபி அவங்க இன்வைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்ப கல்யாணமாகி கொலம்போல செட்டில் ஆயிருக்கிற பூஜாவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். ஷோ அங்கிளுக்கு ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும், மிஸ்டர் அஜித் குமார். அவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர். அஜித் சார் பற்றி என்ன சொல்வார்னா, எப்படி அவர் கான்ட்ரவர்சிலாம் உள்ளே போகாத, எவ்வளோ நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எப்பவுமே ரொம்ப ப்ரேஸ் பண்ணுவார் அஜித் சார்.